மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பெண்களை பொதுவாக பாதிக்கக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நம்ம கர்ப்பவாய் மற்றும் பெண் உறுப்பில் ஏற்படுற தொத்துக்கள். இன்றைக்கி உலக அளவில் பார்த்துட்டிங்கன்னா 8.1 மில்லியன் விசிட்ஸ் டாக்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனைக்கு போகிறாங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. மற்றும் பெண்கள் அவங்களுடைய வாழ்நாளில் 50% பெண்களும் கண்டிப்பாக ஒரு முறையாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் அனைவருக்கும் இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படுகிறது. அதுவும் 20-30% பெண்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், இது வந்து க்ரானிக் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். ஒரு தடவை ரெண்டு தடவை வரதில்ல, அடிக்கடி வருவது. குறிப்பாக உறவு இருந்தவன, தாம்பத்திய இருந்த, செக்ஸ் பண்ண உடனே யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிற பெண்களின் தம்பதியினரின் எண்ணிக்கை அதிகம். ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏன் வருகிறது? இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வரதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு, ஆனால் பெண்களுக்கு இதுவே வந்து கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு, இவங்க இருவருக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகளில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், பெண்ணுடைய அந்த யூரித்ரா, அந்த யூரினரி பேசேஜ் பண்ணுற யூரித்ரா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஷார்ட்டாக இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் எளிதில் பரவக்கூடிய ஒரு தொத்துங்கிறது ஒரு இடத்துலேருந்து பரவும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தும்மல் தும்புறோம், அடுத்த நாள் தொண்டை வலிக்குது, அடுத்த நாள் சளி இருமல் நெஞ்சிலேருந்து வருது. ஸோ அந்த தொத்துக்கு வந்து நம்ம மூக்கிலேருந்து தொண்டைக்கு பரவி லங்ஸ்க்கு பரவுகிற மாதிரி பெண்ணுடைய பெண் உறுப்பிலேருந்து, குறிப்பாக பெண்ணுடைய கர்ப்பவாய் மற்றும் அந்த மோஷன் பேசேஜ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த தோலில் ஏற்படுற ஈஸியான இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு மோஷன் பேசேஜில் சாதாரணமாகவே சில பாக்டீரியா இருக்கும், இந்த பாக்டீரியா எல்லாமே ஈஸியாக யூரினரி இன்ஃபெக்ஷனில் பரவி யூரித்ரா ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக பரவிவிடுது. ஸோ அந்த வகையில் தொத்துக்கள் எளிதில் பரவுவதற்கு இந்த ஷார்ட் யூரித்ரா ஒரு காரணமாக இருக்குது. இரண்டாவது, பெண்களை பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியம் இருக்கும் பொழுது பொதுவாக இந்த பெண் உறுப்பு, அதை வஜைனாவும் யூரித்ராவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால எளிதில் ஈஸியாக தொத்துக்கள் பரவுறதுக்கு இந்த ஃப்ரிக்ஷன், அந்த ட்ரோமா, அந்த ஸ்கின்ல ஏற்படுற சில தேய்மானங்கள், அந்த உராய்வுகள், இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸை அதிகமாக்குறது. இது தவிர பெண்களுக்கு பொதுவாக ஹார்மோன் மாற்றங்கள், இப்போ ஒரு பெண்ணுக்கு எடுத்துட்டிங்கன்னா கருமுட்டைகள் வளர்ச்சி ஆகும்போது இருக்கிற ஹார்மோனோட மாறுதல், மாதவிலக்கு வரும்பொழுது சில மாறுதல் இருக்கும். ஸோ அந்த பிஹெச்சே மாறுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிஹெச் மாறுவதனால இந்த பெண்களுக்கு பொதுவாக மாதவிலக்கு வர்ற சமயத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவை தவிர இந்த பெண் பிரசவமாயிருக்கும், கர்ப்பம் தரிச்சிருப்பாங்க, பிரசவமாயிருக்கும், அந்த பிரசவம் ஆகும் பொழுது ஏற்படுற தளர்வு, அந்த பெல்விக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தளர்வு ஏற்படுறதுனால இந்த யூரினரி ட்ராக்ட், அந்த யூரினரி பேக், இதெல்லாம் சுருங்கி விரிகிற தன்மையிலையும் குறைவு தளர்வு ஏற்பட்டு அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் எளிதில் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, பல நேரங்களில் சாதாரணமாக ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருவது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க நிறைய காலம், நம்ம கர்ப்பகாலமாக இருக்கட்டும், பெண்ணுக்கு பால் கொடுக்க தாய்ப்பால் கொடுக்கும் நேரமாகட்டும், பல நேரங்களில் பெண்களுக்கு இயற்கையாகவே கர்ப்ப காலத்துலலாம் எதிர்ப்பு சக்தி குறைவாகிறதுனால எளிதில் நோய் தொத்துக்கள் பரவலாம். ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, அப்பர் இன்ஃபெக்ஷன், லோவர் இன்ஃபெக்ஷன். அப்பர் இன்ஃபெக்ஷனாக கிட்னி மற்றும் அதுலேருந்து வருகிற யூரிட்டர், லோவர் இன்ஃபெக்ஷன்ஸாக யூரினரி பிளாடர், யூரித்ரா. ஸோ இந்த யூரினரி பிளாடரும் யூரித்ராலும் வர தொத்துக்கள் மிக மிக அதிகம். ஏன்னா நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ஒரு இள வயது பெண், அதாவது திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண்ணுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் முதலில் செய்ய நினைக்க வேண்டிய விஷயம் அவங்களோட பர்சனல் ஹைஜீன் கரெக்டாக இருக்கும். இந்த பர்சனல் ஹைஜீன் என்னென்னா, பெண்ணுடைய யூரின் போனோடனே வாஷ் பண்ணுறது, மோஷன் போகிறோம் வாஷ் பண்ணுறது. இன்றைக்கி வெஸ்டர்ன் கல்ச்சரில் அந்த வாஷிங் மெத்தடே வந்து அந்த வைப் பண்ணுறாங்க பார்த்திங்களா, இப்போலாம் ரொம்ப அதிகரித்து வர்றது வந்து வைப், டிஷ்யூஸ் வைப் பண்ணுறது. அந்த வைப்பிங் முன்பகுதியிலேருந்து பின்பகுதி போகணும். மோஷன் போனோடனே மோஷன் பேசேஜை க்ளீன் பண்ணுறது கீழேருந்து மேல் இல்லாமல் மேலிருந்து கீழ் பண்ணும் பொழுது இந்த மோஷன் பேசேஜில் இருக்கிற தொத்துக்கள், கிருமிகள் யூரினரி ட்ராக்டில் பரவுவதை தடுக்க முடியும். ஸோ அதனால் எப்பொழுதுமே டிஷ்யூ வைப்பிங் யூரினரி மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரணும். இந்த ஒரு ஹைஜீன் ஆஸ்பெக்டும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது, இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த சிந்தட்டிக் யூஸ் பண்ணும்போது இதனால் ஏற்படுற பெல்விக் இன்ஃபெக்ஷன் அதிகம். ஏன்னா அந்த இடத்துல ஏற்படுற உஷ்ணம், வேர்வை, இது தொத்துக்களை அதிகப்படுத்துது, இதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் எளிதில் பரவுகிறது.
மூன்றாவது காட்டன் யூஸ் பண்ணுவது மிக மிக குறைவாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணமும் ஒரு முக்கியமான காரணம். இது தவிர பெண்களுக்கு மாதவிலக்கு காலத்தில் அவங்க மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா தொத்துக்கள் எளிதில் பரவி விடும். ஏன்னா மாதவிலக்கு வரும்போது யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட், அதோட சிலர் யூஸ் பண்ணுற டாம்போன்ஸ், இதெல்லாமே பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அடுத்ததாக பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் பிரச்சனைகள். ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு நிற்கிற காலத்தில் ஏற்படுற, மெனப்பா சமயத்தில் ஏற்படுற ஹார்மோன் குறைபாடுகளும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸை அதிகப்படுத்துகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்குன்னு பிரத்யேகமான சில பிரச்சனைகளாக இருக்கிறதுனால பெண்கள் இதில் அதிகமாக பாதிக்கிறாங்க. இந்த ஹார்மோன் மாற்றங்கள்னால என்ன ஆகுதுன்னா, அந்த யூரினரி துவாரம், அந்த யூரித்ரா ஆரிஃபிஸ் பக்கத்தில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் உலர்ந்து சுருங்கி விடுகிறது. ஸோ அந்த ஸ்கின் உலர்ந்து சுருங்கும்போது இந்த யூரின் பேசேஜ் எல்லா இடமும் சுருக்கமாகி அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகிறது. ஸோ அடுத்த கட்டமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சில நேரம் கருத்தடை முறைகள், கருத்தடை முறைகளுக்கு வந்து இப்போலாம் வந்து காண்டம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காண்டமில் யூஸ் பண்ணுற ஸ்பெர்மிசைடல் வந்து சம்டைம்ஸ் நோய் தொத்துக்களை உருவாக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தவிர சில பெண்கள் வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணலை, நான் வந்து வெஜினல் கேப் யூஸ் பண்ணுறேன், சர்வைக்கல் கேப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த கேப்புகளுமே இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக தாம்பத்தியம் இருக்கும் பொழுது ஹார்மோன் மாற்றங்கள், அந்த தோலில் ஏற்படுற தொத்துக்கள், இதெல்லாம் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை அதிகமாக உண்டாக்கலாம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் ஹைஜீன் கவனம் தேவை, ஆரோக்கியமாக பெண் உறுப்பை பாதிக்கிறது தேவை, பாதிப்பு வராத அளவில் காட்டன் யூஸ் பண்ணணும், சிந்தட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அங்கு அப்புறம் யூஸ் பண்ணுற டியோட்ரன்ஸ், சாதாரணமாக எல்லா பெண்களுக்கு வந்து கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷனாக உடனே சோப்பு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இது தவறு. ஏன்னா இது இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற இயற்கையாக எதிர்ப்பு சக்தி உருவாக்குற நார்மல் பாக்டீரியாவும் அழிந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறது. ஸோ பெண்கள் இந்த பர்சனல் ஹைஜீனை தீவிரமாக பாதுகாக்க வேண்டும். ஸோ இப்போலாம் வந்து நிறைய ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் வந்து யூரின் போகிறது ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் போவேண்ணா, எனக்கு அதனால தான் டாக்டர் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னு என்ன பண்ணுறாங்க, யூரினே போகிறதில்ல. ஸோ விதோல்டிங் த யூரின், யூரினை விதோல்ட் பண்ணுறதும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை அதிகப்படுத்தலாம். அது தவிர சில நேரங்களில் நரம்பு தளர்வு ஏற்படும் பொழுது அந்த யூரினரி பிளாடரோட கண்ட்ராக்டிலிட்டி குறைவாகி கூட பல பெண்களுக்கு இந்த நோய் தொத்துக்கள் அதிகமாகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நோய் தொத்து இருக்கிற பெண்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரலாம், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும், அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கும், யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூரின் போகும்போது கடுமையான வலி இருக்கும், யூரின் போக ஆரம்பிக்கும் போது வலி இருக்கும், முடியும் போது வலி இருக்கும், சிலருக்கு அடிக்கடி யூரின் போகணும் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், சொட்டு சொட்டாக யூரின் போகும், யூரின் போகும்போது அதோடய மாற்றம் ஒரு துர்நாற்றம் ஏற்படலாம், சில நேரம் அதில் ரத்தம் கலந்து போகலாம், சில நேரம் அந்த கலரே ஒரு மாறுதலாக இருக்கலாம், சில நேரம் அந்த யூரின் போயிட்டு வந்தோன்னா ஒரு ஸ்மெல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கலாம். சிலருக்கு குளிர்காய்ச்சல் வரலாம், இடுப்பில் வலி ஏற்படலாம், அதிகமான சோர்வு, உடல் தளர்வு, அசதி, மயக்கம், உடல் அசர்வு, இது எல்லாமே இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஒரு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பார்க்கணும். யூரினில் என்ன தொத்துக்கள், என்ன கிருமிகள்னால் வருதுன்னு பார்க்கணும். உடனே அதுக்கேற்ற ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ராப்பராக எடுத்து சரி செய்வது முக்கியம். வராமல் தடுப்பது எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம், அதிகமான தண்ணி சத்து குடிக்கணும். இந்த நீர் அதிகமாக குடிக்கும்போது ஒரு யூரின் அதில் நிறைய போகும்போது இட் வில் ஃப்ளஷ் த பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவை ஃப்ளஷ் பண்ணிடுது, இதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்கான சாத்தியங்கள் குறைவாகிறது. இரண்டாவது கிரான்பெரி ஜூஸ். எல்லோரும் சொல்லுவாங்க கிரான்பெரி ஜூஸ்னால என்ன டாக்டர் அப்படிம்பாங்க. இந்த கிரான்பெரி ஜூஸில் இருக்கிற ஒரு ப்ரோசயனசின் ஒன்று இருக்குது. இந்த ப்ரோகேந்தசின், ப்ரோகேந்தசயனஸுன்றது வந்து இந்த கிருமி பாக்டீரியா ஈகோலை வந்து நம்ம அந்த யூரினரி ட்ராக்டில் ஒட்டிக்கொள்வதை தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல பெண்களுக்கு அதிகமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வருகிறவங்களுக்கு இந்த கிரான்பெரி எக்ஸ்ட்ராக்ட், கிரான்பெரி ஜூஸஸ் குடிக்கும் பொழுது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வருகிற வாய்ப்புகள் குறைவாகிறது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அது இல்லை, ஆனால் வராமல் தடுப்பதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதிக தண்ணீர் குடிங்க, அடிக்கடி யூரின் போயிருங்க, பெண்ணுறுப்பை வந்து பாதுகாப்போடு வச்சுக்கோங்க, ஹைஜீன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், சிந்தட்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் காட்டன் யூஸ் பண்ணுங்கள், டியோட்ரன்ஸ் மற்றும் அங்கே போடுற டிட்டர்ஜென்ட்ஸ் இதெல்லாம் எதையும் கவனமாக யூஸ் பண்ணுங்கள், எதையும் யூஸ் பண்ணாதீங்க. கூடுமான வரைக்கும் உறவு இருக்கும் முறை முன்பு யூரின் பாஸ் பண்ணிடுங்க, உறவு இருந்தவுடன் யூரின் பாஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 முதல் 4 லிட்டர் தண்ணி குடிங்க.
ப்ரோபயாட்டிக் நமக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்குற சில நார்மல் பாக்டீரியா உருவாகிற ப்ரோபயாட்டிக், முக்கியமாக நம்ம சாப்பிட்ற யோகர்ட், தயிர், பால், மோர் இதிலெல்லாம் நிறைய அந்த ப்ரோபயாட்டிக் இருக்குது. இதனை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த தொத்துக்கள் பரவுவதையும் நம்ம தடுக்க முடியும். இது தவிர பெண்களுக்கு கர்ப்ப காலத்திலையும் இதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு தொத்துக்கள் வரலாம், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இயற்கையாகவே இந்த ஜெனிட்டோ யூரினரி ப்ராப்ளம் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக சுகாதார முறைப்படி அவங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் முதல்ல டாக்டரை பார்த்து ஒரு யூரின் கல்ச்சர் எடுத்து அந்த கல்ச்சர் குறிப்பான மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகிவிட்டதா என்பதை திரும்ப ஒரு கல்ச்சர் செய்து அதில் முழுமையாக சரியாயிட்டதான்றதை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பால்வினை நோய்கள். பல நேரங்களில் சின்ன வயது பெண்களுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் ப்ரீ மேரேஜாகவே தாம்பத்தியம் இருப்பது, ப்ரீ மேரிட்டல் செக்ஸ். இதனால் பால்வினைகள் நோய்கள் வருவதனால கூட இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். இரண்டாவது, கர்ப்ப காலத்தில் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகுது. கர்ப்பப்பை கரு வளரும் போது, அந்த கர்ப்பப்பை பெரிதாகும் போது, யூரித்ராவை ப்ரெஸ் பண்ணும்போது எளிதில தொத்துக்கள் பரவிவிடும். இது தவிர யூரின் பிளாடர் சரியாக எம்டி ஆகாது. ஏன்னா யூரின் பிளாடரும் ப்ரெக்னென்ட் யூட்ரஸும் பக்கத்தில் இருக்கனால இதோட ப்ரெஷர் இஃபெக்ட்னால கொஞ்சம் யூரின் ஸ்டேசிஸ் இருந்தாலே இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். ஸோ இதனால தான் கண்டிப்பாக கர்ப்பமாக இருக்க பெண்கள் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிடணும், யூரினை விதோல் பண்ணக்கூடாது, தண்ணிச்சத்து அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது என்றும் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், வயது முதிர்ந்த பெண்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக அந்த பெண்கள் ஒரு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி தேவை என்றால் எடுத்துக்கொள்வது நல்லது. கண்டிப்பாக பெண் உறுப்பில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, அதில் ஏதாவது குறை இருக்கிறதா என்பதை முழுமையாக தெரிந்து அந்த தோல்வியாதிகளோ ஹார்மோன் இம்பேலன்ஸோ இதை முதலிலே ஆரம்பத்திலே சரி செய்து கொள்வதன் மூலமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதை தடுக்கலாம். அடுத்தது, கண்டிப்பாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை ஆரம்ப நிலையில் சரிப்படுத்தணும். நான் பார்க்குற நிறைய பெண்கள் என்னென்னா அடிக்கடி வரும் டாக்டர் தண்ணி குடிப்பேன் சரியாயிருந்துருவாங்க, ஆனால் திடீர்னு இந்த மாதிரி விட்டு கொஞ்ச நாள் நீங்கள் விட்டீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பரவி உங்கள் கிட்னியை பாதித்து கிட்னியில் தொத்துக்கள் வந்தால் உயிருக்கு ஆபத்தான இன்ஃபெக்ஷன்ஸாக கூட மாறலாம். பொதுவாக 80% யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதை ஆரம்ப நிலையிலே முழுமையாக சரி செஞ்சிட்டிங்கன்னா பின்னால் வர இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து உங்கள் கிட்னியை காப்பாற்ற முடியும். குறிப்பாக திருமணமாகிற பெண்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ். இந்த பெண்கள் உறவு இருக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அடிக்கடி இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், இதை ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த பாதிப்பு ஏற்பட்ட பெண்கள் முழுமையாக யூரினரி கல்ச்சர்ஸ் பார்த்து அதில் இருக்க கிருமிகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெடிசன் எடுத்து முழுமையாக சரி செய்வதன் மூலமாக இதை முழுமையாக சரி செய்தாதான் கர்ப்பகாலமோ இல்லை பின்னால் ஏற்படுற ஒரு க்ரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து பாதுகாக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பெண்கள் தங்களுடைய பெண்ணெறுப்பு சுகாதாரம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுப்பது, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்னென்னலாம் செய்யணுன்றதை தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ முடியும்.